இந்திய நாட்டு பொருளாதாரம் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் தொழிற்சாலைகள் வேகமாக மூடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 47 வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள் விரைவிலே மூடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருப்பதை அதிர்ச்சியாக தெரிவிக்கிறார்கள். இதனால் அதற்கு உதிரி பாகங்களை தயார் செய்யக்கூடிய பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடு விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இதனாலே இன்றைக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கிற ஆபத்து என்பது ஏற்படும் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தனியார் மயம் தனியார் மயம் என்கிற கொள்கையை வேகமாக அமலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ரயில்வே உட்பட விமான நிலையங்கள் உட்பட அனைத்தும் தனியாருக்கு பாதுகாக்கப்படுகிறது. எனவே இந்த மோசமான பொருளாதார கொள்கையை கண்டித்துதான் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் உருக்காலை, திருச்சியில் இருக்கிற பெல் தொழிற்சாலை, சென்னையிலே இருக்கிற டேங்க் உற்பத்தி தொழிற்சாலை, சென்னையிலே இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலை அனைத்தையும் தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய மோசமான நடவடிக்கையை மோடி அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கையை எதிர்த்து உலக அளவில் இன்றைக்கு கூட IMF அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக வேகமாக பின்தங்கி இருப்பதாக IMF இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் உலகமே என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கமும் அவருடைய அமைச்சர்களும் நம்முடைய நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கிற பிரதிவிகரணமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இந்த கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இடதுசாரிகள் கட்சிகள் சார்பில் இன்றைக்கு நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை ஒட்டி இன்னைக்கு திருநெல்வேலியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை நான் முன்னிலையில் வந்து நாங்களே தேர்தலுக்கு நிச்சயமாக மோடி எடப்பாடி கூட்டணி எந்த தேர்தலையும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்ற வரலாறும் கிடையாது. நிச்சயமாக இந்த 2 தொகுதிகளிலே அவர் படுதோல்வி அடைவார் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பதை நான் தெரிவித்தேன். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக தோற்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளவேன். தேவேந்திரங்கள் அதனால் இந்த மக்கள் இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அந்த மக்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது அவர்களை ஏமாற்றியவர்களுக்கு பாடம் புகட்டுகிற முறையிலே தேர்தலில் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என பணபலத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. பணபலத்தினால தேர்தல் வெற்றி பெறாது என்பதை எடுத்து சொன்ன பிறகும் கூட அவங்க வந்து பணபலத்தை பிரயோகம் செய்ய வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புதுசு இல்லையே. தேர்தல் ஆணையம் அதுக்கான எந்த விதமான வழக்குகளோ தேர்தல் ஆணையம் எப்பயுமே எதிர்கட்சிகள் தானே கண்டிக்கிறாங்க, ஆளுங்கட்சி ஒன்னும் கண்டிக்கிறதே இல்லையே. அதாவது தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கில் கைது செய்ய தண்டனை பெற்றிருக்கிற ஒருவர் குறிப்பிட்ட ஆண்டு காலம் தேர்தலில் நிற்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒருவர் தேர்தல் நிற்பதற்கான கால அவகாசத்தையே குறைத்து இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய விதிகளையே மாற்றி இருக்கிறது என்று சொன்னால், தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு நடுநிலை ஆணையம் என்று சொல்ல முடியும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது.